வணக்கம். இன்றைய நாள் நல்ல பொழுதாக அமைவதற்கு பரம்பொருளை வேண்டி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் அமைந்திருக்கக்கூடிய திருநீற்றுப்பதிகம் ஐந்தாவது பாடல் பூச இனியது நீறு என்று ஆரம்பிக்கின்ற பாடலை இன்றைய நாளுக்காக சமர்ப்பிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் பூசையினியது நேரு புண்ணியமாவது நேரு பேசையினியது நேரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நேரு அந்தமதாவது நேரு தேசம் புகழ்வது நேரு திருவாலவாயான் திருநேரே திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருநீற்றுப்பதிகம் இரண்டாவது திருமுறையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல் பூச இனியது நேரு என்று ஆரம்பிக்கின்ற ஐந்தாவது பாடலாகும். அதாவது எங்களுடைய மேனியிலே இனிமையான ஒரு தருணத்தை இனியது என்று பொருளாக்கிக் கொள்வதற்கு இனிய ஒரு பொருளாக இந்த திருநீறு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. பூச இனியது நேரு புண்ணியமாவது நேரு, பாவங்களையெல்லாம் களைந்து புண்ணியங்கள் தேடுவதற்கு காசிக்கு போய் பல கைங்கரியங்களை ஆற்றி இவ்வாறான செயற்பாடுகளையெல்லாம் மேற்கொண்டு வரும் பக்தர்களாகிய நாங்கள் இந்த திருநீற்றை மனம்மொழி மெய்களினால் வணங்கி போற்றி அணிவோமேயானால் அந்த ஆற்றல் பொருந்திய மகத்துவம் வாய்ந்த அந்த புண்ணியங்கள் யாவும் நம்மை நாடி வரும் என்று கூறினால் மிகையில்லை. பேச இனியது நேரு, திருநீறு என்று செப்புவதற்கு எங்களுடைய நா எந்த நேரமும் துணியுமானால் எங்களுடைய வாய் இனிய சொற்களையே பேசும் வண்ணம் திருவருள் எங்களுக்கு அருள் பாலிக்கும் அந்த தருணமாக திருநீறு என்ற சொல் செம்மை பயப்பதாக அமையும் என்றால் அதுவும் மிக இல்லை. பெருந்தவத்தோர்க்கு எல்லாம் இது ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருந்திருக்கின்றது. திருநீறு செம்மை பொருந்திய அந்த ஆயுதம் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக அணிகலனாக என்றென்றும் எங்களோடு இருக்கக்கூடியது. அதேபோல் இந்த பூமியிலே பந்த பாசங்களையெல்லாம் அறுத்து ஆன்ம ஈடேற்றத்தினை இலகுவாக பற்றி கொள்வதற்கு இந்த ஆசைகளை துறப்பதற்கு இந்த திருநீறு உதவுகின்ற ஒரு சாதனம். அதேபோல எங்களுடைய இறுதி இந்த பிறப்பு இறப்பு இறுதி வரையான இந்த பயணங்களிலெல்லாம் எங்களுக்கு காக்கும் பொருளாகவும் எங்களுடைய ஆன்மாவை காப்பாற்றும் பொருளாகவும் இருக்கக்கூடிய திருநீற்றின் மகிமை ஆற்றல் சக்தி அதனுடைய அந்த பொருளை நாங்கள் உணர்ந்து சைவ சமயிகளாக இந்த பூமியிலே பிறந்த நாங்கள் எங்களுடைய பிறவியின் நோக்கமாகிய முக்தி இன்பத்தை பெறும் பொருட்டு நிறை நின்று எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வதற்கு துணை நிற்கின்ற ஒரே பொருள் இந்த திருநீறு என்று சொன்னால் மிக இல்லை. ஆகையினால் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருநீற்றின் மகிமையை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை பெருமானமுடையதாக செய்வோமாக. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்விமல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி.